ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். மில்கி மிஸ்ட் பன்னீர், மில்கி மிஸ்ட் பன்னீர், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சைக்கிளில் போன ஆ ராசா அவர்கள் வந்து இன்னைக்கு இத்தனை கோடி மதிப்புள்ள காரில் போறாரு அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு இல்ல, அது உண்மையிலே கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த லக்ஸூரி காரெல்லாம் பெருமைக்காகலாம் இல்லை, அறம் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு அண்ணா வந்து அவர் எனக்கு சொல்லுவாங்க, அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப ஏசி ஆரம்பிட்டாரு, என் தொண்டெல்லாம் கீழே இருக்கான், இதை பார்த்தா தப்பாக போக சொல்லுவாங்க. இப்போ இது பொருள் இதை வந்து ஜெயிலில் கொண்டு விட்டாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் டிப்ரெஸ் ஆகிடுவாரோ, சூசைட் பண்ணிடுவாரோ அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட்டு டாக்டர்ஸு எல்லாம் எனக்கு வந்து அப்படியே என்னை வச்சு அஞ்சு மணிலேருந்து ஆ ஊங்குறாங்க. அதே மாதிரி இந்த மோரம் போட்டுக்கணும், செயின் போட்டுக்கணும் எதுவுமே கிடையாது. நகையை போட மாட்டீங்க, எதுவும் எப்பவும் போட மாட்டேன். அது உங்களுக்கு அடையாளம் சொல்ல வரேன், பத்து மோரம் போட்டுக்கிறதோ சார் கடைகரை பற்றி பேசி சொன்னதான் டக்குனு ஞாபகத்து வரும். தலைவர் கொடுத்த மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு போய், ஐயா ரொம்ப நல்லா காய்ச்சிங்க, சுவிட்சர்லேருந்து ஒழுங்காக வாங்கிட்டு வந்தேன், புரிய வாட்சி டயலு போனேன் கட்டிட்டேன்லாம் வேறு இருக்கு அப்படின்னாரு. எவ்வளோ ஒன்று 16 லட்சம் கண்டிக்கலாம் வச்சார். என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ தான் நான் சொல்ல வரேன் ஒரு முக்கியமான செய்தி. இந்த தனலட்சுமி சீனிவாசன் இருக்கார்ல, கலைக்கல்லூரி வரைக்கும் வந்தார், அப்போ நான் சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரி ஒரு காலேஜ் கேட்குறேன், ஏதோ விதி இடிக்குது தரமாட்டேங்கிறாங்க, சொல்லாமல் கூட போயிட்டேன் கோபாலபுரத்துக்கு. ஒன்றும் இல்லைங்க, அது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ரெட்டியார் ஸ்கூல் நடத்துகிறேன், பக்கத்தில் கல்லூரி இருக்கிறனால கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, எக்ஸாம்ஷன் போட்டு கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு ரெட்டியாரை கூட்டு வந்திருக்காரு அவர், அவர் ஒரு தலித்து வளர வேண்டிய பையன், சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் ஒன்று கொடுத்தா தானே ஊரில் மதிப்பாங்க, ரெட்டியார் மதிப்பாங்க, கொடையார் மதிப்பாங்க, கொடுத்துரு. தனலட்சுமி சீனிவாசன் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அந்த கலைஞர் என்ற மனிதனுக்கு பின்னால் இருந்த சமூக நீதி. நீங்கள் இப்போ ஹோட்டலுக்கெலாம் வெளியில் போய் சாப்பிட்றதுங்க? ஹோட்டலில் பார்க்க முடியாது, சினிமா தேட்டில் பார்க்க முடியாது, வாழை பார்க்கலான்னு மாரி சொல்றாஜ் ஃபோன் பண்ணேன். இந்த பரிகாரம் பெருமாளில் வந்து அடிச்சுட்டு யூரின் விடுவாங்க, யூரின் போடுவாங்க, அது வாழ்க்கையில் உள்ளே உள்ளபடியே நடந்துக்கும் போது அவங்க கட்டி பிடிச்சி விட்டு கொண்டு போனது, ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். பாருஞ்சு அவரு சில நேரத்தில் முரண்படுவார். சார் எப்பவுமே இந்த டைம் அப்படிங்கிறது ஸ்நாக்ஸ் டீ இது மாதிரி எடுத்துப்பீங்களா? சும்மா இந்த மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் எடுக்க மாட்டேன், சாப்பிடணும் பசிக்குதுன்னு தோணுதுன்னா கடலை மிட்டாய் சாப்பிடுவோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக, இல்லைன்னா அந்த எள்ளு உருண்டை கிராமத்துலேருந்து வர்றது, நம்ம வில்லேஜ்லேருந்து என்னோட சகோதர வீட்டில் இருந்து அனுப்புவாங்க. ஓ, வீட்டில் செஞ்சு வர்றது, இதெல்லாம் வீட்டில் செஞ்சு வர்றது அதிகமாக. அப்புறம் அரிசி, இப்போ காய்கறிகள்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வந்துடும். அரிசி ரொம்ப நாள் வயலிருந்து வந்துதான், இப்போது நேர என்ன ஒரு ரைஸ் மில் வச்சுருக்காரு, அவர் பெரிய அளவில் ஒரு ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு நினைக்கிறேன். இங்கே லால்குடியில், லால்குடியில் ஆமாம், அது அவன் எனக்கு அனுப்புவார். ஓ, அது அந்த அரிசி நல்லாயிருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கிராமத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறேன், இங்கே வாங்குறதில்ல, கிராமத்தில் இருந்து. இந்த டைனிங் டேபிளில் புக் இருக்கிறத இங்கே தான் பார்க்குறேன், நிறைய இடங்களில் ஸ்நாக்ஸ் உணவு, இல்லை நீங்கள் என்னென்ன புஸ்தகம் கேட்டாங்க காங்கிறதுக்கு. இங்கே இருக்கு சார் சாப்பாடு அப்படிங்கிறது, இங்கே சமைக்கிறதுக்கு ஆளு சமைக்கிறாங்க, இங்கே வந்து பசங்க சொல்லிடுவீங்களா அது மாதிரி எனக்கு வேணும்? காலையில் மெயின்ட்டு கேட்டுவாங்க, காலையில் வந்து மேக்ஸிமம் அதாவது கஞ்சி இல்லைன்னா ஒரு வெள்ளை ஆம்லேட்டு, ஒயிட் ஆம்லேட்டு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் ஒரு அஞ்சாறு நட்ஸ் சாப்பிடுவேன், பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன். காலையில் உட்காந்து ரைஸ் கிடையாது, கஞ்சிங்கிறது நவதானியங்களா? நவதானியங்கள் கொஞ்சம் தான் கொடுப்போம், கேவுறது மாதிரி கொடுப்போம். மத்தியானம் கொஞ்சம் ரெண்டு சப்பாத்தி, கொஞ்சம் காய்கறிகள், அரிசி கொஞ்சம் கூட எடுத்துக்க மாட்டீங்க? சாப்பிடுவேன், கொஞ்சம் சாப்பிடுவேன், சப்பாத்தி மத்தியானம் ரைஸ் எடுப்பேன், ரைஸ் எடுத்து சோறு சாப்பிடுவேன், சோறு சாப்பிடுவேன், காய்கறிகள், மீன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுவேன். எப்போவாது மாதத்துக்கு ஒரு தடவை கிராமத்துலேருந்து ஆட்டுக்கறி கடா, ஏன்னா இங்கே வந்து எல்லாம் செம்பரி ஆடுக்கிறாங்களா, அது வரும். எங்கே கிராமத்துலேருந்து சென்னைக்கு? கிராமத்துலேருந்தே வரும், இங்கே கொடுக்குறாங்க, இங்கே திருவள்ளூரில் நமக்கு வேண்டிய கொடுக்குறாங்க, ஊர்லேருந்து எனக்கு அனுப்புவாங்க. அது காலையில் என்ன, காலையில் 6 மணிக்கு கடை வெட்டுறாங்க கிராமத்தில், கிராமத்துலேயே கடை வெட்டுறாங்க. இப்போது வயலில் மேயறது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்க கிடா வெட்டுறாங்கல்ல, அந்த கிடா வெட்டினாங்க எங்கள் பிரதரில், அவர் நம்ம வீட்டில் இருந்தோம், 7 மணிக்கு காரில் போட்டு அனுப்பிச்சாங்கன்னா 10 மணிக்கெலாம் வந்துடும். இருந்தாலும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, சாப்பிடணும். ஆமாம், அவ்வளோதான். இரவு அப்படின்னா என்ன மாதிரி எடுத்துப்பீங்க உணவு? இரவு ரொம்ப லைட்டாக சாப்பிடுவேன், அவங்க கலந்த மாவு தோசை, கொஞ்சம் கலந்த மாவுன்னு வச்சுருக்காங்க, வரகு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த தோசை கொஞ்சம் தால், 3 தோசை அவ்வளோதான், அவ்வளோ 2-3 தோசை அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் வெளியில் போனால் ஃபாலோ பண்ண முடியுமா சார்? இப்போ சுற்றுப்பயணம், அரசியல் நிகழ்ச்சி இதை மாதிரி போனால்? நான் தங்குற இடத்துல நீலகிரியில் வீடு இருக்குது, அங்கே இதே சமைக்க இருக்காங்க, பெரம்பலூரில் சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அந்த வீட்டிலேருந்து வந்துடும். டெல்லியில்
அந்த இறந்து போன துணைவியார் வந்து ரெண்டு ஒரு வடநாட்டு நார்த் இண்டியன் குக்கு ஒரு சவுத் இண்டியன் குக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க எனப்போ ஒருத்தர் இல்லைப்பா, பாப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, நீங்கள் போங்கடா வேறு வேலைக்கு போங்கடா, காசு தரணா கூட போக மாட்டேங்கிறாங்க. இன்னும் அவங்க 25 வருஷமாக அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அம்மா அம்மானு பக்தியாக நான் வந்து சூடம் காட்டணும் இல்லையோ, இந்த வேலைலாம் முடியாது எனக்கு. அவனுக்கு டெய்லி படத்துக்கு சூடம் காட்டி பூஜை பண்ணிட்டு போனான். ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறிட்டாங்க, ஒரு நார்த் இண்டியன் ஒரு சவுத் இண்டியன். அந்த குழந்தைகள் எல்லாம் படித்து வந்தாங்க தான், இன்றைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி மயூரி ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு காரு, ரெண்டு டிரைவர் வேணும். இப்போ தேவையில்லை, ரெண்டு டிரைவர் போக மாட்டேங்கிறாங்க, ரெண்டு குக்கு. அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்க யாருமே வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பூவெல்லாம் எடுத்து வச்சு பூஜை போட்டு வேலை ஆரம்பிச்சுறாங்க. சரி, நமக்கு இங்கேருந்து நிறைய பேர் விருந்தினர் போகிறாங்கல்ல, அவங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த காருன்னு பற்றி சொன்னப்போ தான் சார், சைக்கிளில் போன ஆர் ஆசா அவர்கள் வந்து இன்றைக்கி இத்தனை கோடி மதிப்புள்ள காரில் போகிறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்துச்சு இல்லை? ஆமாம். அது உண்மையிலே கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, சைக்கிளில் போகிறது காரில் போகிறது அப்படிங்கிறது இதுதான் சமூக நீதி, இதுதான் மாறி இருக்கேன், இப்படி தான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பேன் இல்லை? அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட முறையில்? எனக்கு தொடர்பு தெரியாது. அதாவது கால ஓட்டத்துக்கு ஏற்ப, உங்களுடைய வருவாய் சூழலுக்கு ஏற்ப, அதாவது அறம் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நம்ம அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு 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 காரணமாக இருக்கலாம், அறிமுகம் தானே. இப்போ எங்களுக்கு சகோதரர் வந்து ஹீரோ ஹோண்டா ஏஜென்சி வச்சுருக்காரு, அவர் இன்டர்வியூக்கு போனார், தகுதி இருக்குது, அதோட கூடுதல் தகுதி இவர் வந்து மத்திய அமைச்சரோட அண்ணன் அப்படின்னு வரும்போது நானாக கூப்பிட்டு சொல்கிறேன், இவர் அவர் நம்ம இருக்கிறது நல்லது ஒரு ஏஜென்சி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அதில் ஒரு தொழில் கிடைக்குது. விண்ணப்பிக்கிறதானே, நானாக போய் எனக்கு ஹீரோ ஹோண்டா வந்து புதுசாக கட்டி விடணும் சொல்ல முடியும்? பெரம்பலூருக்கு ஹீரோ ஹோண்டா ஏஜென்சி கால்ஃபர் ஆகும்போது நீங்கள் போகலாம், அவ்வளோதான். அது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அது ஒரு தொழில் வருது, அந்த தொழிலால் 4 காசு வருது, அந்த 4 காசில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஒரு கார் வாங்கி கொடுக்க போனால் கார் வாங்கி கொடுக்குறாங்க, அதானே? இத்தனை கோடி மதிப்புள்ள காரில் போகிறாரு, இவ்வளோ சொகுசாக வாழ்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பின்னாடி வந்துருது இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் சொகுசுங்கிறத அப்படி பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து ஜெயிலில் கொண்டு போய் விட்டாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் டிப்ரெஸ் ஆகிடுவாரோ, சூசைட் பண்ணிக்குவாரோ அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட்டு டாக்டர்ஸு எல்லாம் எனக்கு வந்து அப்படியே என்னை வச்சு ஒரு 5 மணிலேருந்து ஊங்குறாங்க. நான் எதையுமே சட்டம் பண்ணல, ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறேன். கொண்டு போய் ஜெயிலில் விட்டாங்க, நான் நைட் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். என்னோடய ஜெயில் மட்டுக்கு ஆச்சரியம், முதல் நாள் வந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க, தூங்குவாங்க, தூக்கம் வராது. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10 மணிக்கு படுத்தா காலையில் 5:30 வந்துருச்சுங்க. நிம்மதியான தூக்கம் அடைக்கிட்டேன். ஜெயில் வார்டன் போய் சூப்பர் சொல்கிறான், சார் நான் 3 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன், இவர் எந்திரிக்கே வேலை சார், தூங்கிட்டே இருக்கார் சார், கரெக்டாக தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சார் சார், எந்திரிச்ச உடனே காலையில் வாக்கிங் போட்டு சார். முதல் நாள் எப்படி இருப்பீங்களா அதே மாதிரி தான் இருந்தேன். எது சொல்ல, நீங்கள் காரை கேட்குறீங்களே, இந்த லக்ஸூரி காரெலாம் பெருமைக்காகலாம் இல்லை, நீங்கள் பேக் பெயின் வந்துடுது, லாங் ட்ராவலு, நீங்கள் வந்து அயர்வு சோர்வு டயர்னஸ் வரக்கூடாது, நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர, இதில் 24 வரை போகிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு அண்ணா வந்து அவர் எனக்கு சொல்லுவாங்க, அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ஏசி வரன்ட்டாரு, என் தொண்டெல்லாம் கீழே இருக்கான், இதை பார்த்தா தப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அது பொருந்துமா, நீங்கள் ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா? காலத்திற்கு ஏற்ப அது அது மாறணும்ல. நீங்கள் இப்போ போய் நீங்கள் அம்பாசரில் போக முடியுமா? ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், உங்களுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்யணும், இன்னும் வேறு மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஒரு நீங்கள் ஒரு தப்பான அரசியல்வாதி தான் லக்ஸுரியாக சொல்லணும், இந்த அரசியல்வாதிக்கு இந்த கார் இருந்தால் இன்னும் பயணிப்பார், இன்னும் சமூகத்துக்கு பயன்படும், இன்னும் கட்சிக்கு பயன்படும், இந்த ஆட்சிக்கு பயன்படும், ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும், அந்த கார் இருக்கிறது தப்பு இல்லையா உங்களுக்கு? வீட்டில் இருக்கிறது காரில் இருக்கிறது தான் அதிக நேரம், அதிக நேரம் பயணத்தில், பயணத்தில் உங்களுக்கு பிடிச்ச கார் அப்படின்னா? எனக்கா நீ எது சேஃப்டின்னு சொல்லாலும் அந்த வண்டி வாங்கி, எனக்கு ஒன்றும் பெருசு காரில் கிடையாது, விசாரிப்பேன், சேஃப்டி என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். பெருசாக கார் மேலே லைக்கெலாம் இல்லை இந்த கார் அப்படிங்கிறது சார், எனக்கு அப்டேட் வந்தாமா அப்படிலாம் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இந்த மோரம் போட்டுக்கணும், செயின் போட்டுக்கணும் எதுவுமே கிடையாது. நகையை போட மாட்டீங்க? எதுவுமே எப்போவும் போட்டது கிடையாது. என்னுடைய துணைவி வேற அவங்களுக்கு வந்தப்போ நகையை 400 ரூபாய்னு, ஆனால் எல்லாம் வச்சுருக்காங்களே தவிர ஒரு சின்ன எங்கேயுமே நீங்கள் எந்த ஹோட்டலையும் பாருங்கள் ஒரு செயின் தவிர எதுவும் போட மாட்டாங்க. இது போடக்கூடாது அப்படின்னா இல்லை, அது உங்களுக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்ல வரேன். 10 மோரம் போட்டுக்கிறதோ சார், நீங்கள் கலைஞரை பற்றி பேசி சொன்னதான் டக்குனு ஞாபகத்துக்கு வருது, ஃபாரின் போயிருந்தேன், என்வரான்மெண்ட் மினிஸ்டர், 2004 ஒரு ஆட்சிக்கு வரல, சிஎம் இல்லை, ஃபாரின் போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் இங்கே, அவர் வந்து அங்கே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு சுவிட்சர்லாந்தில், இவங்க என்ன சொன்னால், என் நண்பர் அங்கே இருக்காருங்க பெரிய பணக்காரர்,
அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறதுனா சரி ஒன்றும் இல்லை வரணும். அம்பாசரும் கூட வரணார். சரி அம்பாசரும் நான்லாம் போய் வீட்டில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெளியே போகும்போது ஒரு வாட்ச் கொடுத்தாரு. சார் யாரும் கொடுத்துடாதீங்க, இது வந்து பிளாட்டினம் வாட்ச், காஸ்ட்லி வாட்ச்னார். எவ்வளோ என்ன அதெல்லாம் கொடுக்குறது வச்சுங்க என்ன. இங்கே வந்து அந்த வாட்ச் என்ன விலைன்னு பார்த்தாக்க 10 லட்சம் 11 லட்சமோ. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி 16 லட்சம் வாட்சை கட்டிருக்கேன்னு என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், தலைவர் கொடுத்த மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு போய், ஐயா இது ரொம்ப நல்ல வாட்சிங்க, சுவிட்சில் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், ஆனால் பெரிய வாட்ச் டயலு, உடனே கட்டிட்டேன்னா தான் இருக்கு அப்படின்னாரு. எவ்வளோன்னாரு, ஐயா நான் வாங்கலை, ஒருத்தர் கொடுத்தாரு, எனக்கு அது வேணாம் தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், அதையா நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லியா எவ்வளோன்னு சொன்னார். 16 லட்சங்க என்ன கண்டிக்கையில் வச்சார். என்ன சொல்ல தெரியுமா, ஏப்பா நேரம் காட்டுறது சரி, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எங்கே இருந்தானே, 600 ரூபா வச்சும் 8 மணியான காமிக்கும், இது 16 லட்சம் 8.5 காமிக்குமா. அப்போ ஒரு பொருளோட நோக்கம் என்ன அதானே, இது ஏன் 16 லட்சத்துக்கு வாச்சு. அவருடைய புரிதலை பாருங்க, ஒரு கை கடிகாரத்தின் நோக்கம் சின்ன முள்ள எங்க இருக்கு, பெரிய முள்ள எங்க இருக்கு, நேரம் காட்டுறது மட்டும்தான். அது 16 லட்சம் 16 லட்சம் அப்புறம் எளிமை பாருங்க. அதே மாதிரிதான் துரைமுருகன் அடிக்கடி சொல்லுவார், வீரேந்திரப்பட்டில் சிஎம்மா இருக்கும்போது காவிரி பேச்சுவார்த்தைக்கு போனாராம். அவர் ஒரு பெரிய விருந்தினர் மாளிகை ஏற்பாடு பண்ணி ஒரு 7-ஸ்டார் ஹோட்டலில் அவர் பிஎம் சிஎம் வந்தால் தங்குறதுன்னு பெரிய ஹோட்டலில் போயிட்டு லக்ஸூரியாக இருக்கும். உள்ளே போயிருந்தோன்னே துறை இதெல்லாம் நம்ம தூக்கம் வராதவா வெளியே போகலான்ட்டு டிபி பண்ணிக்கலாம் கேளுங்களா அவர் சொல்லுவார். அந்த மாதிரி மனசால் வந்து நம்ம எளிமையாக இருக்கணும். சில நேரங்களில் தேவைகளுக்காக நம்ம ஏசியில் உட்காந்துக்கிறோம், கார் தேவைப்படுது, புரிதா உங்களுக்கு, அது கூட பயணம் பண்ண உங்களுக்கு தெரியுது. வெளியில இருந்து இப்போ மக்கள் சார்பில் பார்க்கும்போது அவர் என்ன முதலமைச்சர், 1-5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, இவ்வளவு அதிகாரங்கள் இருந்தும் இப்படிலாம் எளிமையாக இருப்பார், அவர் நினச்சா எங்கேயே தங்கலாம் போகலான்னு தெரியும். நீங்கள் கூட இருக்கிற நீங்கள் சொல்லும் போது தான் ஆச்சரியமாக இருக்காது. இல்லை கோபாலபுரம் விட்டு பார்த்தீங்களா, கோபாலபுரம் போனது சிஐடி காலனி அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். கோபாலபுரம் வீட்டை பாருங்க, அவர் நினச்சதை எப்படி மாற்றிருக்கலாம், அந்த வீட்டில் தான் அவருக்கு எளிமையான கட்டல், எளிமையான வீடு, எளிமை வந்து அவர் தான் முடியாது. என்ன ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் மாற்றுவார், அதுதான் அது சுத்தத்துக்காக தூய்மைக்காக. அப்புறம் வெளி உலகத்துக்கு நம்ம வந்து நீட்டாக போடுங்கிறதுக்காக. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது பிடிக்க பிடிக்காதாங்க சார், பிடிக்க முடியாது. நீங்கள் இப்போ ஹோட்டலுக்குலாம் வெளியில் போய் சாப்பிட்றது உண்டா, நீங்கள் மகள் ஆசையாக கூட்டிகிட்டு போயிட்டு? எனக்கு இப்போ முன்னாடி போயிட்டு இப்போ ஒத்து என்னையாச்சும் ஹோட்டலில் பார்த்துருக்கீங்க, போய் பார்க்கவே முடியாது. ஹோட்டலில் பார்க்க முடியாது, சினிமா தேட்டரில் பார்க்க முடியாது. வாழை பார்க்கலான்னு மாரி சொல்றாஜ் ஃபோன் பண்ணேன். என்ன வாழை படம் பார்க்கணும் அப்படின்னு என்ன ஒரு தாக்கமா இல்லை என்ன ஒரு பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்காரு, ஒரு சமூக தாக்கம், அதாவது கிராமிய பொருளாதாரம், ஜாதி எல்லாம் கலந்து ஒரு இளைஞன் எப்படி மேலே வந்திருக்கோம், அது மாரி சொல்றாஜோட வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு மாரி சொல்றாஜ்ல பெரிய, அதாவது இந்த பரியேறும் பெருமாளில் வந்து இந்த அடிச்சுட்டு யூரின் விடுவாங்க, யூரின் போடுவாங்க, அது வாழ்க்கையில் உள்ளபடியே நடந்துக்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக சொல்லணும்னா, இது ஒன்று நான் ஒன்றும் எல்லாரும் எங்கள் சொந்த கிராமத்திலே பார்க்குறாங்க, நான் வந்து பெரிய தீண்டாமை எதிர்கொண்டவன் அல்ல, எங்கள் குடும்பம் அது எங்கள் தாத்தாவோட முடிஞ்சு போச்சு, வசதி வாய்ப்பு படித்தவர்கள் எம்பி அப்படின்னு ஒரு மற்ற சாதிக்காரர்களும் மதிக்கக்கூடிய அளவில் தான் எனக்கு இருந்துச்சே தவிர நான் நேராக உண்டாகலை. ஆனால் அந்த உண்டாய் மேலே அவங்க பார்க்கும்போது எனக்கு அவங்க கட்டி பிடிச்சி கொடுத்த கொண்டு முடியுது, ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். கலைஞர் என்ற ஒரு சொல்லியிருக்காரு, ஏதோ ஒருத்தர் பேசும்போது ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு 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 மூத்த அமைச்சரை ஷோல்டரை தட்டி சும்மா கிருத்தனமாக பேசணான்ட்டேன், நான் பேர் சொல்ல விரும்பல. தலைவர் பார்த்துட்டார், ஒன்றும் சொல்லலை, சாயங்காலம் கூப்பிட்டார், ஏப்பா ஒன்றும் கோச்சிக்கல உங்க மேலேருந்தார். அப்போ சொன்னார், அது சரியா தப்போ கலைஞர் மாதிரி படிக்க முடியாது, அம்பேத்கர் புஸ்தகம் நீ படிச்சிருக்கேன், படிச்சிருப்பேன் நீ படிச்சிருப்பேன். அவர் சொன்னார், நுகத்தடி உணர்வுன்னு அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார் தெரியுமாண்ணார், உள்ளபடி நான் படிக்கல, நான் படித்தது மாதிரி ஞாபகம் ஆன்ட்டேன். போய் பார்த்தா புல் அண்ட் யோக்குன்னு சொல்லுவார் அவர், ஒரு நீங்கள் கிராமத்துக்கார தானே, வண்டியை தூக்குனீங்கன்னு வச்ச நோகத்தை மாடு தானாக போய் தலை கொடுக்கும். ஆமாம், அது இயல்பாக வந்துடும். ஆமாம், அது மாட்டுக்கு எவ்வளோ பெரிய பலம், மாடு எவ்வளோ பெரிய மிருகம், ஆனால் உன் பழக்கப்படுத்தி அதுக்கு தவிடு புண்ணாங்க போட்டு தூக்கின உடனே தானாக போய் உள்ளே விழுவும், வண்டி பூட்டிக்குவோம் தான். ஆமாம், இந்த மனநிலையை அம்பேத்கர் இங்கே சொல்லியிருக்காரு, அது இங்கிலீஷில் இல்லை மராட்டியில் வந்து இவர் எப்பயோ படிச்சிருக்காரு. இந்த சாதிய மனநிலை வந்து யோக்கன் புல் சைக்காலஜின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அவங்க தெரியுமான்னு. ஏன்னா அம்பேத்கர் நான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன், இவர் அதெல்லாம் தாண்டி அப்போ தான் சொன்னார், இந்த சாதிய வன்மங்கிறது நானே தாழ்ந்த சாதி தான், நமக்கெல்லாம் எதுக்கு கோயிலுக்குள்ளே போகணும், நமக்கு எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், அவங்க பெரிய ஜாதி தானே அப்படிங்கிற மனோபாவத்தை விதைத்தது தான் இந்த இந்து மதம், இந்த ஜாதியெலாம். அந்த தாழ்வு மனப்பான்மை பல பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது ஒன்றுட்டு கொஞ்சம் கூட இல்லை.
அப்போ எவ்வளோ ஊன்றி பார்த்துருக்காரு பாருங்கள். இப்போ வாழை படம் பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்களா? இப்போ நிறைய இப்போ திரைப்படங்கள் அப்படிங்கிறது அடிப்பட்ட மக்கள் இப்போ பறவை கிடக்கிற மக்களை பற்றியான திரைப்படங்கள் நிறைய வரதை பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள், பாரஞ்சித் அவர்கள்லாம் அந்த கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சவங்க, பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்கல்ல வில்லன்களை காட்டுறாங்களே, அவங்கள கொண்டாடுற ஒரு மனோபாவம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நிறைய பார்க்க முடியுது தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் அப்படிங்கிறது. அது இருக்கிறதுனால சாதிய கட்டுப்பாடு வரைக்கும், அதாவது நம்ம வேறு மாதிரி சொல்லட்டுமா, நம்மில் பல பேர், நம்ம சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நம்மில் பல பேர் வந்து ஒரே நேரத்தில் சனாதனவாதியாகவும் இருக்கும் சமத்துவவாதியாகவும் இருக்கும். அதாவது உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்குன்னு வரும்போது நான் வந்து மற்றவனோட சமமாக இருக்கணும், அப்போ நீங்கள் வந்து சமத்துவவாதியாக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்கங்களை பார்க்கும்போது ஒரு சனாதனவாதியாக இருக்கீங்க. அப்போ இந்த சாதி பெருமிதமும் இருக்கத்தானே செய்யுது, உங்களை அறியாமல் சாதி பெருமிதம் இருக்கத்தான் செய்யுது. இந்த சாதி பெருமிதத்தை கொண்டாடணும்ல, நான் பேர் சொல்ல வரும்ல, சாதி பெருமிதத்தை சாதி அடையாளத்தோடு திரைப்படங்கள் வந்தது இல்லை, இந்த சாதினா வண்டி வச்சிருப்பாரு, வாகனம் வச்சிருப்பாரு, அப்படின்னு சொல்லல, அப்படின்னு சொல்லல, பெருமிதத்தை மட்டும் காட்டினாங்கல்ல. அந்த பெருமிதத்தை காட்டும் போது இவங்க வருத்தப்பட்டாங்களா? இல்லை, இதுதான் சமூகம் காட்ட விரும்புறீங்களா, இந்த சாதிய உயர்வு தான் காட்ட விரும்புறீங்களா அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல. அது மாதிரி இவங்க, நாங்க இந்த இழிவுல தான் இருந்தோம், இன்னமும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கோம், இனிமேல் வெளியே வர விரும்புறோம், இது 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 வந்து எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும், உங்களுக்கு படிக்கலாம் இருக்கட்டும் சொல்கிறதுக்கு எப்படி பெருமிதத்தை எடுத்தாங்களோ அது மாதிரி சிறுமையை எடுத்து வெளியே சொல்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது நீங்கள் வந்து நாங்கள் பரவாயில்ல படம் ஓடிட்டு இருக்கு, படம் நீங்கள் அந்த நிராகரிச்சு தானே முக்கியம். அதனால் நீங்கள் பெருமிதத்தை பேசும்போது அமைதியாக இருந்த ஒரு மக்கள் திரள் இந்த சிறுமையை சொல்லும்போது அதை தங்களை குத்தி காட்டுற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மனநிலப்பு மாறணும். எடுத்துக்காட்டுக்கு மாமன்ன படத்தில் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் கொண்டாடினாங்க, நிறைய பேர் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு இது எங்காள் உங்கால் அப்படின்னு. இனிமேல் இருக்கத்தானே செய்ய, சாதி பெருமிதம் நம்மளும் இருக்குது தானே, சாதி பெரு நம்மள அறியாமையே. இப்போ நீ ஆதித்தரா வகுப்புக்குள்ளேயே சாதி பெருமிதம் பேசுகிறாங்கல்ல, நான் தான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், இப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ எப்போ பாப்பாவுக்கு மயூரிக்கு 25 வயசு ஆகிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டார். இப்போ பாருங்க அண்ணன், நான் ஒரு இப்போ ஒரு படிச்சிருக்கேன் நல்ல பையன், ஆதித்தராவோட சமூகம் தான், அங்கே அப்பா அம்மாலாம் நல்லவங்க, கொஞ்சம் ஏழ்மைனாரு, ஏழ்மையெல்லாம் விட்டுரு, ஏழ்மை ஒரு தடையே இல்லை. நான் வந்து இப்போ அம்பேத்கர் வந்து யூனிவர்சல் பிரதர் கூடுனார், யூனிவர்சல் பிரதர் கூடுனார், அறிவும் மானவும் மனிதருக்கு அழுகினார் பெரியார், மானுட சமுத்திரம் நான் என்று கூடினார் பாரதிதாசன், முடிஞ்சால் அருந்ததில் ஒரு மாப்பிள்ளை பாருங்க, இல்லைனா அந்த பொண்ணு வெள்ளக்காரன கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன், வெள்ளக்காரனும் மனுஷன்தான், அருந்ததிரும் மனுஷன்தான், அந்த புரிதல் இருக்கிறவன் தான் பெரியாரிஸ்ட். ஏன் ஜாதி இங்கே இருக்கிறவங்களாம் கெட்டவன் இழிவானவன், என்னை மட்டும் மேலே இருக்கவனா நல்லா வச்சுக்கணும்னா, அந்த மனோபாவம் இருக்குல்ல. அப்போ நானே பாதி சனாதனவாதி, எனக்கு கீழே இருக்கும்போது மேலே இருக்கும்போது மட்டும் சமத்துவம் வேணும், அந்த எப்படி நான் பார்க்குறேன். அப்போ ஒரே நேரத்தில் சனாதனவாதியாகவும் சமத்துவவாதியாகவும் இருக்கின்ற அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த நுட்பத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. இதை நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க முடியாது, பொது வாழ்க்கையில வந்து வெளியில தனிப்பட்டவங்களே பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது பேசுவாங்க. எப்பன்னா நீங்க வந்து பிராமணர்கள் எதுக்கும் சமத்துவம் பேசுவீங்க, உயர்ந்த ஜாதிக்கும் சமத்துவம் பேசுவீங்க, ஆனா உங்களுக்கு கீழே வரும்போது அப்ப நான் அவனோட பெரிய ஆள், அப்போ அந்த இடத்துல நீங்க சனாதனவாதி. அப்போ அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, அசன்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசன்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம். சாதி எப்படி இருக்குன்னா இது ஒரு படிநிலை, அடுக்குகள் இருக்கு. அசன்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், மேலே போக 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 மதிப்பு ஏறும், அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம், கீழே போக போக இழிவு. அப்போ இந்த அடுக்கு இருக்குல்ல, மேலே போக ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, கண்டெம்ட் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுது. அப்போ எனக்கு கீழே வரும்போது ஆமாம் எனக்கு கீழே ரெண்டு பேர் இருக்கிறது எனக்கு பிடிக்குது, அப்போ நான் சனாதனவாதி. எனக்கு மேலே இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் அவனோட நான் சமம். அப்போ எனக்கு மேலே இருக்கவன்ட்டு நான் சமத்துவத்தை எதிர்பார்க்குறேன், தனக்கு கீழே இருக்கவன்ட்டு நான் சனாதனவாதி. அப்போ ஒரே ஆள் ராஜா ஒரு ஆள் தான், ஆனால் எனக்கு கீழே இருக்கிறதா சொல்ற ஒரு சமூகத்தை நான் வந்து சனாதனவாதியாகவும், என் மேலே இருக்கிறவங்க நான் புரட்சி பண்ணுவேன், ஜாதியை உடப்பேன், அவனுக்கு சமம் அப்படின்னா இந்த போலித்தனத்தை தான் அதெல்லாம் வெளிப்படுது. இப்போ மாரிசெல்வர் சார் நீங்களா கேட்டீங்களா இல்லை அவங்கள கூப்பிட்டாங்களா வாழை படம் பார்க்க சார்? இல்லை மாரிசெல்வர் என்கிட்ட பாப்பா பேசுவார், பேசுவார் என்கிட்டையும் பேசுவார். திரைப்பட உரையாடலாம் இருக்குமா எப்படி? இந்த படம் பார்த்தவங்க நல்லா இருக்கீங்களா, அந்த தீம் நல்லா இருக்கும் பாரு, இல்லைன்னா வேற ஏதாவது புத்தகம் கேட்பா, புத்தகம் நான் புத்தகம் கொடுப்பேன், அவர் படிப்பார், அவரு ஒரு அறிவுஜீவியா வந்துட்டு இருக்காரு. பாரஞ்சித் சந்திச்சிருக்கேன், வந்திருக்காரு, அவருடைய சகோதரருக்கு ஏதோ ஒரு சிபாரிசுக்காக வந்தாரு,
அவர் சில நேரத்தில் முரண்படுவார். அவர் அவருக்கு இப்போதான் நான் சொல்ல வரேன் ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா டிவியில் பார்த்த நீங்கள் தனலட்சுமி சீனிவாசன் நான் இருந்ததை நானும் நேரில் இருந்ததை, இந்த தனலட்சுமி சீனிவாசன் இருக்கார்ல, அந்த சீனிவாசன் ஒருவர் ஒரு ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன் தான் சொல்லணும். ரெட்டியார் சமுதாயத்தில் ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு உணவு விடுதி, அந்த ஏழைகளுக்கு நிறையா அரசு மருத்துவமனைக்கு எதிரில் ஏழைகள் வந்து அப்போ சுடுதறி, இப்போ தானே ஹீட்ரு, அப்போ சுடுதறி கொடுக்கறது பால் கொடுக்கறதுலாம் கொடுப்பார். அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் திமுக சிந்தனை உள்ளவர். அவர் ஒரு மேல்நிலை பள்ளி முதல்ல வச்சார். மேல்நிலை பள்ளியிலேருந்து கொஞ்சம் உயர்ந்து அறிவியல் கல்லூரி கலைக்கல்லூரி வரைக்கும் வந்தார். அப்போ நான் சென்ட்ரல் மினிஸ்டர், சின்ன பையன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான். அப்போ நம்ம சொன்ன மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் இருந்தேன், தமிழ்நாடு அரசில் இருந்ததில் இருந்தேன். காலையில் 8 மணிக்கு, அப்போலாம் டெலிஃபோன்லாம் பெருசாக இல்லை, 8 மணிக்கு இவர் வந்து உட்காந்துருக்காரு. ஓ, உங்களை பார்க்க எனக்கு தெரியாது, அடுத்த அறையில் உட்காந்துருக்காரு. உடனே எங்க சீனிவாச ஐயா வந்திருக்காருன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. நான் எதுக்கு வந்து ஏன் சொல்லாமல் மஞ்சள் வாங்கினா மகன் சாப்பிட வந்து கூப்பிட்டு போயிட்டு மாதிரி ஒரு காலேஜ் கேட்குறேன், ஏதோ விதி இடிக்குது தரமாட்டேங்கிறாங்க. அரியலூரில் ஒரு அரசு கல்லூரி இருக்குது, பக்கத்துலேயே பெரம்பலூர் இருக்குது, இத்தனை கிலோமீட்டரில் கொடுக்கூடாதுன்றதுதான். அது நீங்கள் சிஎம்ட்டு கூட நீங்கள் தான் அப்படி வாங்கிட்டு, அப்போ உள்ள போய் எங்கள் சிஎம்ட்டு பழகலாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முரசொலி மாறிட்டு தான் போவேன், அதுக்கப்புறம் தான். ஆமாம், என்ன ஏன் என்ன வளர்ந்து சொல்லாமல் கூட போயிட்டேன் கோவலபுரத்துக்கு. வழக்கமாக ஒரு சண்முகநாதன், என்ன சார் சொல்லாமலாம் வரீங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஐயா திட்டுவாருங்க அப்படின்னு ஒரு உரிமையோடு ஒரு கடிஞ்சிக்கிட்டார். அப்போ நான் சின்ன பையன் தானே, அவர் அவர் சீனியர் தானே, ஆஃபீஸராக இருந்தாலும் சீனியர் தானே, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தானே. அவர் சண்முகநாதனுங்கிறது லிம்ப் ஆஃப் தி சிஎம் தானே, ஒரு அங்கம் தானே சிஎமோட. அந்த கவிதை பற்றி பாசன மாதிரி ஒரு நாளைக்கு நான் சண்முகநாதனாக இருந்து பார்க்க வேணும்னு ஆசைப்பாடுவார். அது மாதிரி அவர் வந்து அவருடைய ஒரு அவயமாக தானே இருந்தார், அந்த உரிமையோடு கடிஞ்சிக்கிட்டார். இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்தேன், முடிஞ்சால் பார்த்துறேன். என்ன அவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் கீழே இருந்து யார் யார் வெயிட் பண்ணுறாங்கன்னு போவோம், பட்டியல், ஆற்காடு வீராசாமி, ஆற்காட்டார் இல்லைன்னா பொருளாளர் வீரபாண்டியார், நேரு போவோம். கடைசியாக மத்திய இணைமிச்சா ராஜன் சேர்த்து விட்டார். சரி, சீட்டு மேலே போச்சு, என்ன கூப்பிட்டார் ஃபஸ்ட்டு, கூப்பிட்டோன்னு என்ன சொல்லாங்கன்னா வந்து என்ன இப்போ என்ன பண்ணுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை ஐயா, அது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ரெட்டியார் ஸ்கூல் நடத்துகிறார், இவங்களுக்கு தெரியும் பொட்டல்காடு பெரம்பலூர், அங்கே ஆதி திராவிடர், கொஞ்சம் வன்னியர், கொஞ்சம் ஊராளி கவுண்டர், உடையார், முழுக்க முழுக்க ட்ரை ஏரியா, ஏழைப்பாலை தான், கல்லூரி இல்லை. நானே 75 கிலோமீட்டர் தள்ளி முசிறியில் தான் போய் படித்தேன், அது நீங்கள் கட்டி கொடுத்த கல்லூரி தான், அவர் தான் கட்டினார். அதிகார அண்ணா அரசு கலை கல்லூரி முசிறி பொட்டக்காட்டில் இருக்கும், அந்த ஆசை தான் நான் படித்தேன், நீங்கள் கொடுத்த காலேஜ் தான் படித்தேன், ஏன் கொடுத்துட வேண்டியதான் நல்ல என்ன பிரச்சனைன்னாரு. அவங்க அவர் தானே காலேஜ் கட்டுறாரு, அது என்ன பிரச்சனை இல்லை, என் பக்கத்தில் கல்லூரி இருக்கிறதுனால அது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. விதி இடிக்குது, விதி இடிக்குன்னு சொன்னோன்னே பெசர் அடித்து டிஆர் ராமசாமி சொன்னார். அப்போ டிஆர் ராமசாமி செயலாக இருந்தார், அவர் திராவிட கட்சியில் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஐஏஎஸ் வர சொல்லி, ஏன்னா ராமசாமி பாருங்கள் எனக்கு காலேஜ் கொடுக்கணுன்னா, இல்லை ஏன் அது விதியில் 3 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்க முடியாதுருக்கு, அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, தலைவர் பாருங்க ரூலா கெயில் லைனு கேட்டார், யார் போட்டதுன்னு கேட்டார். பல்கலைக்கழக மானிய குழுனார் அவர், கிராண்ட் கமிஷனர், ரூலா கெயில் லைனு கேட்டார். எனக்கு சரியாக தெரிலைங்க, கிளாரி பார்த்துடலாம், செக்ரட்டரி போகிற பார்த்துடலாம், நீ போகிறாங்க நான் பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். இப்போ தான் கிளைமேக்ஸை ஸ்டார்ட் பண்ண, நான் வந்துட்டேன், இவர் ஹாப்பி ஆறு சீனிவாசன் முதலமைச்சர் பார்த்து வரங்க சொல்லிட்டார். நடக்கிறது நடக்கிறது கூட்டு போயிட்டார் அவர் வந்துட்டார் சீனிவாசன் வந்துட்டார். இன்னும் இருக்காரு பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு அது ஆலமரமாக நிற்குது, பெரம்பலூருக்கு பெருமை இல்லை, அதுவும் ஒன்றா நிற்குது. இன்னைக்கு பல்கலைக்கழகமாக வந்திருக்கு. நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டேன், அப்போ என்னோட விபி சண்முகசுந்தரன் ஒரு எம்பி இருந்தார், அவர் வந்து டிஆர் ராமசாமியில் உறவினர். இந்த விபி சண்முகசுந்தரம் வந்து செக்ரட்டரியில் இருக்கார், யார், டிஆர் ராமசாமி ரூமில். தலைவரை போய் விட்டுட்டு, தலைவர் போன உடனே அந்த பெரம்பலூர் மினிஸ்டர் கேட்டார்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் ராஜா கேட்டார்ல, அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்ருக்கார். நீங்கள் போய் எடுத்து பார்த்து பார்த்து அது கெயில் லைன் இருக்காங்க, கெயில் லைன் தானே, அதை மீறினா ஒன்று தண்டனை இல்லை, எக்ஸப்ஷன் போட்டு கொடுத்துருக்கேன்ட்டார் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சின்ன வயசில் மந்திரியாக இருக்கார், ஆதி திராவிடர், அவரை நம்பி அந்த ஊரில் ஒரு ரெட்டியார் தனவரந்தர் வந்து எனக்கு காலேஜ் வாங்கி கொடுக்குறாரு, அதை நம்ம கொடுத்தா தானே அவருக்கு ஒரு மரியாதை வரும் ஊரில், பாருங்க எவ்வளோ ஒரு தொலைநோக்கா. ஆமாம், அதை கொடுத்தா தானே அவருக்கு மரியாதை வரும், விதியை தரத்துக்கு கொடுத்துருவேன்ட்டார். ஏன் என்ன டிஆர் ராமசாமி வர சொன்னார்னா, இந்த சகலிட்ட சொல்லி போன உடனே கட்டி பிடிச்சிடற என்ன சார், கலைஞர் கலைஞர் தான் சார், முதலமைச்சர் முதலமைச்சர் தான், நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம், ஒரு ரெட்டியாரை கூட்டு வந்திருக்காரு அவர், அவர் ஒரு தலித்து வளர வேண்டிய பையன், சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் ஒன்று கொடுத்தா தானே ஊரில் மதிப்பாங்க, ரெட்டியார் மதிப்பாங்க, உடையார் மதிப்பாங்க, கொடுத்துரு அப்படின்னு எக்ஸாம்ஷன் போட்டு கொடுத்தா தான் கல்லூரி. அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு பிறகு மெடிக்கல் காலேஜ், அதுக்கு பிறகு அந்த புள்ளி இன்னைக்கு தனலட்சுமி சீனிவாசன் வந்து
இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அந்த கலைஞர் என்ற மனிதனுக்கு பின்னால் இருந்த சமூக நீதி, சமூக செய்தி தான். இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கே ஜெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தான்னா அந்த ஊரில் ராஜாவுக்கு ஒரு மரியாதை வரும். அப்போ அந்த 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 சமூகம் கட்டுப்பட்டு இருக்கிற தீண்டாமை இழிவு இதெல்லாம் வந்து வெளியே வரணும்னா அதெல்லாம் அவருக்கு செய்யணும் அப்படிங்கிற சமூக உணர்வு தான் அன்றைக்கி புதுசாக வந்துருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் அப்புறம் கேட்ட காலேஜ்லாம் கட்டிட்டேன் பாரு, காலேஜ் நல்லா படிச்சுட்டு இருக்காம கோமல் காப்பா எப்படி அந்த காலேஜ் கொடுத்து நல்லா இருக்காம பாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் நல்லா வளர்ந்துட்டாருங்க, இந்த இந்த இது இருக்குல்ல இந்த பிரிவரிஸ் வச்சுருக்காங்களே அந்த மது பானை தயாரிப்பு ஆலை, அந்த ஆலை அவர்கிட்ட கேட்டார். நான் போய் கேட்டேன், நீங்கள் காலேஜ் குடிச்சிங்க, எங்கள் ஊருக்கு நல்லா வளர்ந்துருச்சு, எல்லாம் தலித்து எல்லாமே படிக்கிறாங்க, வசதியாக இருக்குது. நான் சொன்னாலும் கேட்பார், நல்ல மனிதர் தான் அவர், இப்போ வளர்ந்துட்டாரு, அதனால என்ன சொல்லுனாரு, ஏதோ நம்ம கவர்மெண்ட்ல மதுமான ஆலை உன்னை அவர் கொடுத்துடலான்னு. ஏப்பா நல்ல ஊர், ஊர் தேவையாட்டாரு, எனக்கு எங்கேயோ வேலை வாங்கி கொடுக்க போறோம், அவர் கொடுத்தா உடனே வளர்ந்து வருவார், எனக்கு நல்லா தான் இருக்காரு அப்படின்னு உடனே கூட்டு பெல் அடிச்சு அந்த பட்டியலில் அவர் சேர்த்துருந்தார். தனஞ்சு சீனிவாசனுக்கு ஒரு மதுமான ஆலை கொடுத்து அதை அப்புறம் ஒரு லாபத்துக்கு ஒரு வைகுண்டராஜன் வித்துட்டு அப்புறம் மெடிக்கல் காலேஜ் வந்துட்டார். எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு எல்லாமே உங்கள் அடிப்படையாக பெரம்பலூர் வளர்ந்ததுக்கும் தனலட்சுமி சீனிவாசன்லாம் வளர்ந்ததுக்கும் அடிநாதம் எதுன்னு கேட்டால் ராஜாவை பிடிச்சதாங்கிறது இல்லை, சமூக நீதி, ஒரு சமூக மாற்றம், ஒரு பெரியாருடைய அந்த சிந்தனை, அம்பேத்கருடைய சிந்தனை. அதுதான் அவர் அதெல்லாம் சொல்கிறேன், அவருடைய மூச்சு காத்து எல்லாத்துலேயுமே எதை பார்த்தாலும் அந்த சமூக நோக்கம், சமூக சிந்தனை, அந்த திராவிட மாடல் அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த கலைஞர் அவருடைய மறைவுல சார், நீங்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா அந்த தீர்ப்பு வந்துருச்சு இடம் அப்படின்னு, அது பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு எமோஷனலாக இருந்துச்சு. ஐயோ என்ன நடந்துச்சு, அழுத்தார் அதான் ஓடி போய் சொன்னேன், வெஜிபல் வந்துருச்சு என்ன என்ன கேட்டார், நமக்கு சாதம் வந்துருச்சு வெஜிபல்னா அப்படியே கட்டி பிடிச்சி அழுதார். அவரால் அதாவது தன்னுடைய அப்பா, தன்னுடைய தந்தை, எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, அவர் அவர் வந்து எமோஷனல் அப்பாவுக்கு இடம் இல்லையே முதலமைச்சர் இடையில என்ன பண்ணுவேன், இப்போ நான் சொன்னேன்ல அந்த கவிதையில் சொல்லிகிட்டே வருவார், எம்மண்ணா இதயம்மண்ணா எழுந்துவா எம்மண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எனக்கு தெரியுமண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாக தந்திடண்ணா, அதை நான் கையோடு கொணர்ந்து உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொன்ன அந்த வாசகம் பொய்யாயிடுமோன்னு பயந்தேன். அண்ணாவை பற்றி சொல்லும்போது தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுயமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர், நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்ததே அவர் என்னை பெயர்ந்தார்னு ஆரம்பிப்பார். ஆரம்பித்து இதயத்தை ஒன்று உட்கம்பார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ கலைஞர் வந்து உன்ட்ட வருவேன் கால்நடை எப்பன்னு சொன்னார், அது நடக்காமல் போயிடுச்சுன்னா அவர் வந்து அந்த அந்த வரிகள் தப்பாக போடுமே, அவருடைய சிந்தனை தப்பாக போடுமே, அவருடைய இறுதி ஆசை தப்பாக போடுமேன்னு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தோம். டீ கொடுத்தா கூட குடிக்க மாட்டேறாங்க, டீ வரும் எல்லாத்துக்கும், ஏன்னா ராத்திரி தான் அங்கே தான் இருக்கோம், சும்மா வழக்கமாக டீ கொண்டு கொடுப்போம் வெறும் வச்சுருக்கோம், அதை கூட எங்களுக்கு குடிக்க மாட்டேன் சார் இந்த தீர்ப்பு வர வரைக்கும். அன்னைக்கு முதலமைச்சர் அடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போயிட்டு நிறைய மூத்த அமைச்சர்கள்லாம் போயிட்டு சந்திச்சு கோரிக்கை வச்சாங்களே, அப்போ நீங்கள் நான் போல நான் தலை கூட இருந்துட்டேன், இப்போ மினிஸ்டர்ஸ் முன்னாடி இருந்த பழைய மினிஸ்டர்ஸ் போனாங்க, நான் போகல, போயிட்டு வந்து இப்போ எவ்வளோ கேட்டும் வந்து காமராஜர் பக்கத்தில் வச்சுக்கன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம வந்து கலைஞர் வந்து அது தெளிவாகவே இருந்தார், அதை வந்து தேசிய தலைவர்களுக்கு, அதாவது காமராஜர் யாருடைய சீடர், காந்தியினுடைய சீடர், காந்திக்கு பக்கத்தில் வைக்கணும், அதான் சரி. எம்ஜிஆரை வந்து அண்ணாட்ட கொண்டு பார்த்து கூட கலைஞர் ஒன்றும் சொல்ல, அவர் எதை வருத்தப்பட்டார்னா அண்ணாவனுடைய தலையை நோக்கி எம்ஜிஆரோட கால் இருக்குன்னு வருத்தப்பட்டார். ஏப்பா அண்ணா அவ்வளோ பக்தி அண்ணா பேரில், என்னப்பா அண்ணா தலைக்கு மேலே இந்த காலை வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க பக்கத்துலேயே, அது இப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டாருப்பாங்க, அவ்வளோதான் பக்தி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன்.